சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது. ஷட்டிலாக பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் செம்மையாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபுல் பாலிட்டிக்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல்லாக எங்கேஜிங்காக இருக்குது. வடிவேல் சார் ஆக்டிங் மாஸ், ஃபஹத் ஃபாசில் சார் வழக்கம் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு அவங்க ஓகே தான், எப்பயுமே வழக்கம் போல் ஹீரோயின்ஸ் வந்து ஒரு ஒரு சின்ன ரோல் மாதிரி தான் இருக்கும். இந்த இதில் அவங்களுக்கான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும், ஆனால் அந்த கேரக்டரைசேஷன் வச்சு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்குது, டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல் மாரி செல்வராஜ் சொல்ல மாதிரி தான் அவன் டைலாக் அங்கங்கே செம்மையாகவே இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் பயங்கரமாக கூஸ்பம்ப்ஸ்லாம் ஆகும். புது காம்போவாக இருந்தாலும் செம்மையாக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி படங்களில் எனக்கு தெரிஞ்சு வடிவேல் சார் நிறைய எதிர்பார்க்கலாம், ஏன்னா இந்த படம் வந்து செம்ம கம்பேக்காக கண்டிப்பாக இருக்கும். இல்லை, வடிவேல் சாரை வந்து காமெடினா பார்க்கவே முடியாது, ஏன்னா அப்பிலிருந்தே ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். எல்லா படத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கேரக்டராகவும் கொடுத்துருப்பாரு. அது மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவே செம்மையாக பண்ணியிருக்காரு. கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்கிறத விட லீட் ரோலே அவர் தான், அவரை வச்சு தான் கதையே மூவ் ஆகும். சூப்பராக பண்ணியிருக்காரு, ஷட்டிலாக செம்மையாக இருக்குது ப்ரோ. அவர் ரீசன்ட் டேஸாகவே மாமன்னன் அப்பதுக்கு முன்னாடி வந்த கழக தலைவன் மனிதன்லேருந்து அவர் ஆக்டிங் வந்து நல்லா ஷட்டிலாக செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு, சூப்பராக இருக்குது. இல்லை, அது அவரோட பர்சனல் ஒப்பீனியன் தான், ஏன்னா வந்து ஆளுங்கட்சியில் இருக்கனால அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ முடிவு அது தான். பட் நடித்தா நல்லாயிருக்கும், நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு. எதிர்ப்புக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை பிரதர், படம் சூப்பராக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்பொழுது படம் நல்லாயிருக்கு. இல்லை அப்படி இல்லை, ஜாதி வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்றது தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு பிரதர், எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஆனால் எங்கேஜிங்காக இருந்துச்சு, படம் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷுவராக பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். சிம்பிளி வேஸ்ட்டுங்க, இல்லை பிடிக்கலங்க. இந்த ஜாதி அரசியல் எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் நல்லா இருக்குங்க. படம் சூப்பராக இருக்குங்களா? நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. வடிவேல் நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குங்க. அப்படிலாம் அதான் இல்லை, பார்க்கலாண்ணா பார்க்கலாண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாம்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஓகேண்ணா, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அரசியலாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி அது படம் பார்த்தா தானே தெரியும். அது வந்து அதுவும் கொஞ்சம் இது கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து அரசியல் கொஞ்சம் இருக்குது. மெசேஜ் வந்து எல்லாருக்கும் வந்து சம உரிமை இருக்கணும், எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், அதுதான் சொல்லி சூப்பராக இருக்கணும். ரெண்டு பேரும் பகவத் பாஸ் தான், அவர் நடிப்பு நல்லா இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் நடிப்பு நல்லா இருக்குது, வடிவேல் சாரும் நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாருண்ணா, நல்லா பண்ணிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஓகே, நல்லா பிறப்பால் எல்லாருமே ஒன்று. மூணு பேர் கீர்த்தி சுரேஷ் வரைக்கும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அவர் சொல்ல வேணும், அவர் வேறு லெவலில். அவர் அது அதானே சொல்லுவோம், டோட்டலாக ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. நின்று பேசுது செம்மையாக இருக்குது, உதயநிதி செம்மையாக நடிச்சிருக்காரு, ஃபகத் சொல்லவே வேணாம், அவர் ரோலை நம்ம கோவர வேண்டியவங்க நடிச்சிருக்காரு, எல்லாம் பிறப்பால் எல்லாமே ஒன்று. கிளைமேக்ஸில் அவர் சொல்லுவார், வடிவேல் ஒன்று சொல்லுவார், அதுதான் கிடைச்சது. ஆ கண்டிப்பாக, ஆ நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஆ எல்லாருதான் நல்லா தான் இருக்குது, வடிவேல் சார் எல்லாமே நல்லா இருக்குது, ஃபஹத் ஃபாசில் எல்லாருமே பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகு, அவ்வளோதான். சாங்லாம் நல்லா இருக்குது, ஏ ரஹ்மான் சார் பின்னிட்டார் பாட்டலாம், எல்லாம் நல்லா தான் இருக்குது, அது வேறு இருக்கும், நல்லாயிருக்கு. பிஜிஎம்லாம் நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்குது, ஆனால் கர்ணன் அளவுக்குலாம் இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒரு வாட்டி ஜாதி அதை பற்றி தான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, ஃபஸ்ட் ஆஃப் நல்லா தான் இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லாக், அவள் தான், மற்றபடி படம் நல்லா இருக்குது. அவங்களுக்கு நல்லாயிருந்துச்சு, அவங்க பார்க்கலாம். ஃபஹத் ஃபாசில் பயங்கரம் படம் ஆச்சு சார், சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடிவேல் சார் இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி கேரக்டர் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி, இப்போ சூரிய எப்படி பிரேக் பண்ண விடுதலையில் இவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டருக்கு அப்படியே பக்காவாக செட் ஆயிருக்காரு. இந்த மாமன்னன்றது சான்ஸே இல்லை, அவர் வடிவேல் சார் நல்லா பண்ணியிருக்கார். இதுதான் அவர் நடிச்சல் நல்லா நடிச்சிருக்காரு, இந்த படம் தான் சொல்லுவேன், அந்தளவு நல்லா பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபஹத் ஃபாசில் சான்ஸே இல்லை பண்ணியிருக்காங்க, ஏற மியூசிக் நல்லா இருக்குது, படம் ஓவராலாக நல்லா படம். வில்லன் கேரக்டர் அதனால தான் இந்த படம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் மாமன்னன் கேரக்டருக்கு எவ்வளோ முக்கியமோ அதுமாதிரி அந்த வில்லன் கேரக்டர் அதுவும் முக்கியம். அது நல்லா இருந்துச்சு, ஒரு ஒரு பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாடல் எது பிடிச்சதுன்னா அம்மா ஏ மன்னன் ஒரு ரேப் பாடுவார்ல அறிவு, அது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.
ஸ்டார்டிங் ஒன்று சொல்லுவார், நீ அவன் அடிப்பான் பயப்படுற வரைக்கும் நீ பயந்துக்கிட்டே தான் இருக்கணும், அது மாதிரி நீ அடிக்கிறேன்னு சொல்ல வரைக்கும் நீ திமிர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், ஈக்குவல்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் டைலாக். அது நல்லா இருந்துச்சு. ஜாதி நல்லாவே சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அதுக்குள்ளே டீப்பாக போகல அவங்க, ஜாதின்றது படத்தில் பேசலாம் அதிகமாக அவங்க. ஒருத்தங்க நீ எனக்கு நீ அடிமையாக தான் இருக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லி வந்திருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்க்யூ. ஆ கண்டிப்பாக படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு நல்ல மெசேஜ் கர்ணன் மாதிரி தான் அது மாதிரி செல்வச்சு படம் நல்லா தெரியுது. வடிவேல் நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. காமெடி சீரியஸ் ரோல் நல்லா பண்ணுவார்னு தேவர் மகன் கூட நம்ம பார்த்துருக்கோம் சீரியஸ் ரோல். இது வந்து ஃபுல் ஆன் சீரியஸ் ரோல். அப்புறம் நல்லது ஒரு அழுவர சீன் வர வந்துச்சு, அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் வந்துச்சு எனக்கு. அப்படி தரமாக நடிச்சிருந்தார். இன்டர் பிளாக் சூப்பராக இருந்துச்சு. அதான் சொன்னேன், அதை ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. பிஜிஎம்லாம் எங்கே போடணுமா கரெக்டாக போட்டிருக்கேன். ஏஆர்மன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் இந்த படத்துக்கு. ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு படம். எல்லோரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபாத் ஃபாசில் சரி, வடிவேல் சார் இருந்தாலும் சரி, உதயநிதி சார் இருந்தாலும் சரி, எல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் தான் ஸ்டோரி ஆரம்பிக்கும். ஸோ அதான் படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸ்க்கு பொருத்தமானதுன்னு.